வாத்துக்கறி வச்சு இன்னைக்கு சூப்பரான தவா ஃப்ரை பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல செம்ம ஃபேமஸான கடைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டைல்ல வேற லெவல் தவா ஃப்ரை நம்ம பண்ண போறோம். தவால செய்ய போறோம், வேற லெவல்ல செஞ்சு சாப்பிட போறோம். இன்னைக்கு எல்லாரும் வாங்க வீடியோ பார்க்கலாம். டக்கு ஃப்ரைக்கு தவா வச்சாச்சு, தவா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இருமச்சா சொல்லு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்த வாத்துக்கறி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி வந்து வெந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணலாம். ஏன் முன்னாடி ஆட் பண்ணல அப்படின்னா, நம்ம தவளை ஃப்ரை பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் வந்து கறி வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு, இப்போ ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்கேன், ஃபுல்லாக கட் பண்ணல. வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. சிக்கனாக இருந்தால் நம்ம வந்து இந்த வேக்காடு தேவையில்லை, பட்டு வாத்துறும் போது கொஞ்சம் வேக்காடு அதிகமாக தேவைப்படும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து தனியாத்தூள் மிளகாத்தூள் போகிறது முன்னாடி கலர் வேறு லெவலில் வந்துடுச்சு. தவாவில் பண்ணுறதால இவ்வளோ கவர் வந்துச்சு. ஆமாம், தவா பண்ணும்போது நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கறியை நல்லா வேகும். பாருங்கள் இதோட இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஒரு பீஸும் ஒன்று கலர் பாருங்கள். ஒரு பிரியாணி பிரியாணி ரெண்டு டக்கு தவா ஃப்ரையோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஃபைனல் டச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். சொல்லி வாயில ஊறுது. வேற லெவல் சம்ம சாப்பிட்டா வந்து இது செம்மையா இருக்கு. பீஸ் பாருங்க சூப்பரா வந்திருக்கு. தவாலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது ஒரு டேஸ்ட் வந்து வேற மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். பீஸ் பாருங்க. ஆசம் ஆத்துக்கறி பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தவா ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி எங்கேயும் கிடைக்கலன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் பண்ணித்தரோம்.